மறைக்கப்பட்ட புதைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாறு இன்றைக்கு இந்த திரைப்படத்தின் மூலமாக வெளிவந்திருக்கிறது. இந்துக்களை, மைனாரிட்டி இந்துக்களை, சிறுபான்மையினராக வாழ்ந்த அந்த மக்களை எப்படியெல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள், விரட்டி அடித்திருக்கிறார்கள், சொந்த நாட்டிலேயே அகதிகளாகி இருக்கிறார்கள், சிறு குழந்தை முதல் பெண்கள் வரை எப்படியெல்லாம் மிகப்பெரிய துயரத்திலே ஆழ்த்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த படம் மிக சிறப்பாக விளக்கியிருக்கிறது. காஷ்மீர் என்பது இந்த நாட்டினுடைய ஒரு அங்கம், பிரிக்க முடியாத ஒரு அங்கம் என்பதை இன்றைக்கும் காஷ்மீரத்திலே இருந்த, இன்று இந்தியாவின் பல பகுதிகளிலே இருக்கின்ற மிக சிறந்த அந்த இந்து மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இன்னல்களை அனுபவித்தார்கள், இந்த தேசத்தில் அன்றைய ஆட்சியாளர்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அங்கு இருந்த மக்களை காப்பதற்கு எடுக்கவில்லை என்பதை துயரத்தோடு விளக்கியிருக்கிறது இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் என்கின்ற திரைப்படம். இதை தமிழிலே மொழிபெயர்த்து தமிழிலே இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் விபி துரைசாமி அவர்கள் கூறியது போல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களும் பார்த்தால்தான் 32 வருடங்களாக நாம் வாழும் சமகாலத்திலேயே எப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை புதைத்திருக்கிறார்கள், மறைத்திருக்கிறார்கள் என்பது புரியும். அதனால் தயவு செய்து இந்த படத்தை பார்த்து மத அடிப்படைவாதிகள் எவ்வளவு மோசமான விளைவுகளை அவர்கள் அதிகமாக ஒரு பகுதியிலே வாழ்ந்தால் மைனாரிட்டிகளை என்னவெல்லாம் செய்வார்கள் என்பதை இந்த படம் விளக்கியிருக்கிறது என்று மட்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இறுதியாக இந்த படத்தின் மூலமாக இந்திய அரசியல் சட்டம் 370 ஏன் திருத்தப்பட்டது என்பதற்கு ஜஸ்டிபிகேஷன், 35வது ஆர்டிக்கல் 35, காஷ்மீரில் வாழ்கின்ற ஒருவன் கன்னியாகுமரியில் இருந்து போய் அங்கு சொத்து வாங்கலாம் என்று அரசியல் சட்டம் மாற்றப்பட்டதை இந்திய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்காக 4 மாநில தேர்தல் முடிவு நமக்கு விளக்குகிறது.